எல்லாருக்கும் ஹாய் அண்ட் திஸ் இஸ் அப்துல். அண்ட் இப்போ இதில் வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லைவ்னே சொல்லலாம், அது வந்து ஒரு செலிப்ரிட்டி லைவ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட வந்து காவ்யா சாஸ்திரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ காவ்யா சாஸ்திரி அவங்கள பற்றி சொல்லணும்னா, தமிழ் சீரியலில் வந்து மகாலட்சுமி சீரியல் வந்து பார்த்துருப்பீங்க, ஸோ அதில் வந்து லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நந்தினி சீரியல் வந்து கன்னடாவில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தெலுங்கு சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது தவிர்த்து வந்து நிறைய ஆங்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க நிறையா டிவி ஷோஸில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சோஷியல் அவேர்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த கொரோனா இஷ்யூ வந்து நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அதனால வந்து கர்நாடகா பீப்புளில் இருக்க நிறைய பீப்புளுக்கு வந்து ஃபுட்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க காவ்யா சாஸ்திரி. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க தான் நம்ம ஃபஸ்ட் லைவில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் அது வரைக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து படிக்கலாம். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்னை கேட்டாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க இது மாதிரி என்னடா சீரியல் ரிவ்யூஸ்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து காவ்யா சாஸ்திரி அவங்க ஒரு லைவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி டாப் சீரியல் உங்கள் ரிவ்யூஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேட்டது வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஃப்ளெச்சாக வந்து ரிவ்யூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ ஜாயின் பண்ண போகிறாங்க காவ்யா சாஸ்திரி. ஸோ ஒரு அக்செப்ட் பண்ணிடலாம், ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஹாய் சுதா, எப்படி இருக்கீங்க? ஹாய் குட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். எப்படி, சேஃபா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேஜ் மூலமா. ஓகே, ரொம்ப வாய்ஸ் பிரேக் ஆகுது, ரொம்ப சிக்னல் பிரேக் ஆகுது, அதனால தான் நான் கொஞ்சம். உங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆச்சு. நல்லா இருக்கு. you've always been supportive, ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் என்னோட தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்ன கேட்டுட்டே இருந்தாங்க, தமிழ்ல ஒரு லைவ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் லைவ் நினைக்கிறேன். ஆமா, இது வந்து என்னோட தமிழ் லைவ், ஃபர்ஸ்ட் தமிழ் லைவ். சோ இதுவரைக்கும் நான் தமிழ்ல பண்ணதே இல்ல. சோ என்னோட நிறைய கன்னட ஃபேன்ஸ் கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். எஸ், இது நான் முதலனைய தமிழ் லைவ் ஆகிறதுல தமிழ்நல்லி சுமார் 3 வருஷத்து கால ஒரு சீரியல் மாறுவதிருந்த தமிழின பிரேட்சகரிகே நானு ಮಾತಾಡಬೇಕಾಗಿದೆ ಅವರ ಹತ್ರ ಕೂಡ. ಹೀಗಾಗಿ ಕನ್ನಡ ಅಭಿಮಾನಿಗಳು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋತಾರೆ ಅಂತ ನಾನು ಕೂಡ ಭಾವಿಸಿದ್ದೀನಿ. ಸೊ ಮಧ್ಯ ಮಧ್ಯೆ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲೂ ಮಾತಾಡೋ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀನಿ, ಬಟ್ ಹೆಚ್ಚು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಇರುತ್ತೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ಇದು ತಮಿಳ್ ಫೈಜ್ಗೆ ಕೊಡ್ತಾ ಇರುವಂತ ಒಂದು ಲೈವ್. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಬ್ದುಲ್. ஓகே ஓகே சுவாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நந்தினி சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நந்தினி சீரியல் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு எபிசோட்ஸ். ஷூட்டிங்ஸ் அந்த லாஸ்ட் டே ஷூட் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீல்? ஆக்சுவலி நந்தினி வந்து ஒரு எனக்கு ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் மாதிரியே இருந்துச்சு. த்ரிஷலா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஏன்னா த்ரிஷலாக்கு இருக்கிற ஒரு கம்பேஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு அந்த ஒரு கட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு அந்த ஒரு கிராட்டிடியூடாக இருக்கட்டும், ஷி இஸ் வெரி ஃபெரோஷியஸ், ஷி இஸ் வெரி போல்ட். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அதுவும் இல்லாமல் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். So it was more like a family. No, our question is called for your question. So it's a new serial. Actually vandu echo aayitu irukku, headphone pota correct ah irukku nenikira ena em voice enike romba kekudhu. So first of all ellaru romba sorry because the live vandu full video enala upload panna mudiyala. ஏன்னா ஒரு சில இஷ்யூனால அந்த வீடியோ வந்து சேவ் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் லைவ் மட்டும் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாத்திருப்பீங்க. அண்ட் ஓவரால் லைவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலேயே போச்சுன்னு சொல்லலாம் காவ்யா சாஸ்திரி அவங்க கூட. ஆனா அந்த போன டைமே தெரியல, டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஃபன்னா வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு ரொம்ப நாள் பழகின ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி பேசுவாங்களோ, ஸோ அது மாதிரி தான் வந்து என் கூட
இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த லைஃப் ஃபுல்லாவே. ஸோ ஏன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன் காவியா சஸ்திரி அவங்கள்ட்ட, அண்ட் எதுக்குமே வந்து ஹெசிடேட் பண்ணாம முகம் சுளிக்காம எல்லாத்துக்கும் வந்து கேஷுவலா ஆன்சர் பண்ணாங்க ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஷேர் பண்ற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் அந்த லைஃப் வந்து ஃபுல்லாவே போச்சு. அண்ட் நான் முக்கியமா நந்தினி சீரியல் ஏன் முடிய போகுது அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தேன், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நந்தினி சீரியல் வந்து ஒரு ஹை பட்ஜெட் சீரியல், எல்லாருக்கும் தெரியும் நிறைய விஎஃப்எக்ஸ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. சோ அது ஒரு காரணம். அண்ட் விஎஃப்எக்ஸ் பட்ஜெட் வந்து அதிகமா போகும், அண்ட் அதனால டிஆர்பியும் வந்து கொஞ்சம் லோவா இருக்கிறதுனால சோ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலா வந்து ஒரு நியூ சீரியல் வேற வருது, சோ அதுக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி அண்ட் முடிக்கவும் போறாங்க. இன்னும் ஒரு வாரத்துல, அதாவது 31st தான் லாஸ்ட் எபிசோட வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ இதெல்லாம் வந்து மெயினா காவ்யா சாஸ்திரி வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய வந்து ஃபன் சாட்லாம் வந்து கலாய்க்கிறது எல்லாமே வந்து அந்த லைவ்ல வந்து இருந்துச்சு. கொஞ்சம் சேடா தான் இருக்கு என்னால அந்த ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கே வந்து அந்த லைவ் வந்து செம்மையா இருந்துச்சு, நல்ல ஃபீலிங் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த லைவ் பண்ணதுல. சோ அப்லோட் பண்ண முடியாம போனதுதான் ஒரே ஒரு வருத்தம். சோ பட் ஆனா நெக்ஸ்ட் லைவ் வேற யாருக்கு பண்ணா கண்டிப்பா ஃபுல் வீடியோவும் ஃபுல் லைவ் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சோ பாக்கலாம் அடுத்த லைவ்ல யார் ஜாயின் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் லைவ் யார நான் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம அவங்க நேம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்க நான் ட்ரை பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.